மகிழ்ச்சியான மாலை வணக்கம். இன்றைய நாள் உங்கள் நாள். இது நம் நிதர்சன செய்திகள். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். அன்பால் உலகை ஆளும் இன்றைய பொன்மொழி, பிரச்சனைக்கு சிறந்த ஆயுதம் பொறுமைதான். பொறுமை அனைத்திற்கும் பதில் தரும். அதற்கு காலதாமதம் ஆகும், ஆனால் ஒருபோதும் தோற்று போகாது. புதுச்சேரியில் கல்வித்துறை இயக்குனர் அவரது குழந்தையை அரசு பள்ளியில் சேர்த்தார். அரசு பள்ளிகளின் தரத்தை தெரிவிக்கும் வகையிலும் ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைவரும் தங்களின் குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையிலும் தனது மகனை சேர்த்ததாக அவர் தெரிவித்தார். 5 வயதில் கின்னஸ் சாதனை படைத்த சிறுமி, ஜம்பிங் ஜாக்ஸில் கின்னஸ் சாதனை படைத்த மதுரை தல்லாக்குளம் பகுதியை சேர்ந்த 5 வயது சிறுமி சம்யுக்தா. 170 பேர் கொண்ட குழுவினர் ஒரே நேரத்தில் ஜம்பிங் ஜாக்ஸ் செய்து சாதனை படைத்துள்ளனர். அந்த குழுவில் சம்யுக்தாவும் இடம்பெற்றுள்ளார். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே உள்ள கவரப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த திருவேங்கடம் 34 ஆண்டுகளாக ராணுவத்தில் பணியாற்றினார். ஓய்வு பெற்ற பிறகு ஊர் திரும்பிய அவருக்கு கவரப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சோழ நாட்டு பட்டாளம் டெல்டா குழுவைச் சேர்ந்த முன்னாள் இன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் குடும்பத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் 3D தொழில்நுட்ப முறையை பயன்படுத்தி ராணுவ பொறியாளர்கள் 4 வாரங்களில் 2 வீடுகளை கட்டி முடித்து அசத்தியுள்ளனர். ராணுவ வீரர்கள் முகாமிட்டு தங்கி வருவதைப் போன்று அதிக அளவிலான ராணுவ வீரர்கள் தங்கும் வகையில் ராணுவ பொறியியல் சேவையை சேர்ந்த பொறியாளர்கள் குறைந்த கால அளவில் வீடுகளை கட்டி முடித்துள்ளனர். இந்தியாவில் இந்த முறையை பயன்படுத்தி முதல் முறை வீடுகள் கட்டப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று நம் நிதர்சனம் மரக்கடலையின் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி உணவு திட்டத்தில் மதியம் சாதம், முருங்கைக்காய் சாம்பார், பீட்ரூட் பொரியல், அதே போன்று இரவு பொங்கல் மற்றும் தேங்காய் சட்னி ஆகியவை நம் முதியவர்களுக்கு கொண்டு சென்று சேர்க்கப்பட்டது. இன்றைய பொதறிவு தகவல். உலகிலேயே மிகப்பெரிய நகரம் லண்டன். மீண்டும் நாளை நம் நிதர்சன செய்தியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நந்தினி. உங்கள் உமா மகேஸ்வரி. நாட்டின் நலன் சிறந்த கல்வி, ஊரின் நலன் உயர்ந்த சேவை. நன்றி, வணக்கம்.